வணக்கம் நண்பர்களை இன்னைக்கு டுவெண்ட்டி எத் ஏப்ரல் ஹிந்தியர்கள் செகண்ட் ஆர்டிகல்தான் இப்போ நான் பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்குறது கண்டிப்பாக பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க ஆரம்பிக்கலாம் இன் லாக்டவுன் அதாவது இந்த ஆர்டிகலோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் இந்தியாஸ் வர்ஸ்ட் கேஸ் இன் ஆரியோ அதாவது இப்போ இந்த பொருளாதாரம் வந்து இந்த லாக்டவுனால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த ரொம்ப மோசமான நிலையில் இந்தியா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின ஆர்டிகல் தான் இது அப்படிங்கிறாங்க

ஒரு உருவாக்குறது இல்லை தூண்டுறது அப்படின்னு சொல்லும்லாம் ஸோ ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐஎம்எஃப் வந்து வலியுறுத்தி ஒரு விஷயத்துக்கு கூட்டினாங்க அது என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தினா இந்த மாதிரி குளோ குளோபல் உலக வளர்ச்சி வந்து இதுக்கு மேலே கீழே போகாது கண்டிப்பாக மேலே தான் போகும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இந்த பேண்டமிக் கோவிட் நைன்டீனால் என்ன தூண்டி இந்த கோவிட் நைன்டீன் என்ன தூண்டிருக்கு அப்படின்னு பார்த்தினா உலகம் ஃபுல்லாக வந்து இந்த ஊரடங்கு உத்தரவை வந்து இந்த கோவிட் நைன்டீன் வந்து ஏற்படுத்தியிருக்கு ஸோ அதனால் ஐஎம்எஃப் வந்து வேறு வழி இல்லாமல் இதுக்கு முன்னாடி தாங்கள் சொன்ன அந்த ப்ரொஜெக்ஷன்ஸ்லாம் வந்து ஜங்க் அப்படின்னா குப்பை அப்படின்னு தெரியும் ஸோ குப்பையில் போட்டுட்டு புதுசாக வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து சொல்கிற நிலைமைக்கு வந்து ஆகிட்டாங்க அப்படிங்கிறாங்க ஃபேஸ்ட் வித் த ஸ்டார்க் ரியாலிட்டி ஆஃப் டவுன்ஸ் ஆஃப் ஆல்மோஸ்ட் என்டர்ஸ் ஃபண்ட் லாஸ்ட் வீக் அக்னாலஜ் த கரண்ட் கிரைசிஸ் லைக் நோ அதர் ஸோ பிளைண்ட் சைடட் சாரி ஸ்டார்க் ரியாலிட்டி அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு நிதர்சனமான உண்மை அப்படின்னு சொல்லும் தான் ஸோ ஒரு இந்த ஒரு உண்மையான நிதர்சனமான உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக இருக்கிற எல்லா பொருளாதாரமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க வேறு வழி இல்லாமல் பொருளாதாரமே ஒரு முடங்கு நில நிலைமையில் ஆகிடுச்சி ஸோ ஐஎம்எஃப் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெருக்கடியான சூழ்நிலை வந்து இதுக்கு முன்னாடி இது வந்ததே இல்லை இது வந்து புதுவிதமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க

என்ன கடித்தாங்களோ அதே தான் வந்து இப்போ சொல்லியிருக்காங்க அதாவது ஐஎம்எஃப் வந்து ஏற்கனவே வந்து சிக்ஸ் பாயிண்ட் சாரி த்ரீ பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் க்ரோத் இருக்கும் அப்படின்னு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்க ஆனால் இப்போ குறைச்சிருக்காங்க அதாவது வந்து சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் வந்து கம்மி பண்ணி த்ரீ பர்சன்ட் வந்து டிக்ளைனாக இருக்கும் அதாவது கம்மியாக இருக்கும் க்ரோத் வந்து த்ரீ பர்சன்ட் டிக்ளைனில் இருக்கும் அப்படின்னு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க இன் கான்ட்ராக்ட் த ரிசப்ஷன் ஆஃப் டூ தௌசண்ட் நைன் சா வேர்ல்டு அவுட் புட் கான்ட்ராக்ட் போய் மியர் பாயிண்ட் ஒன் பெர்சன்ட் ஸோ இதே மாதிரி டூ தௌசண்ட் நைனில் ஒரு ரிசப்ஷன் வச்சு ஒரு மந்த நிலையை வந்து பார்த்திங்கனா அப்போ வந்து அந்த டேட்டாவில் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட் புட் வந்து வெறும் பாயிண்ட் ஒன் பர்சன் தான் சொன்னாங்க ஆனால் இப்போ இந்த தடவை த்ரீ பர்சன்ட் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்காங்க That the IMF was blindsided by the comments from Chinese authorities and WHO is clear from the fact that as recently as February 22, the fund's chief, Kristalina Georgieva, told G20 finance ministers that global growth would be about 0.1 percentage points lower than forecast in January. So. ஐஎம்எஃப் வந்து பிளைண்ட் சைடெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்மூடித்தனமாக நம்புறது அப்படின்னு சொல்லுவாங்க தான் ஸோ சைனீஸ் அதாரிட்டிஸில் வந்து இந்த பேண்டமிக் மூலியமாக சில டேட்டாலாம் கொடுத்தாங்க பார்த்தீங்களா அதை வந்து கண்மூடித்தனமாக நம்பிட்டு பிப்ரவரி டுவெண்ட்டி டூ நிலவரப்படி அந்த ஐஎம்எஃபோட சீஃப் கிறிஸ்டினா ஜார்ஜியோ வந்து ஜி டுவெண்ட்டியோட ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குளோபல் க்ரோத் வந்து கம்மியாக தான் இருக்கும் வெறும் பாயிண்ட் ஒன் பர்சன்ட்டு கம்மியாக தான் இருக்கும் அதனால் நம்ம எந்த பிரச்சனையும் தேவை அதாவது எந்த கவலையும் பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சைனீஸ் அத்தாரிட்டிஸ் கொடுத்த அந்த டேட்டாவை நம்பி வந்து கண்மூடித்தனமாக வந்து சொன்னாங்க ஆனால் இப்போ வந்து நிலமையே வேறு கிட்டத்தட்ட த்ரீ பர்சன்ட்டுக்கு வந்து க்ரோத் வந்து கம்மியாக போகுது அப்படிங்கிறாங்க சைனாஸ் ஜிடிபி ஷி ப்ரொஜெக்டட் உட் எக்ஸ்பிளான் பை ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் திஸ் இயர் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் பாயிண்ட்ஸ் ஸ்லோவர் தேன் அசியூம்டு ஜனவரி ஸோ இதே இது சைனாவோட ஜிடிபி பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து சிக்ஸ் பெர்சன்ட் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து ஐஎம்எஃப் வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ வந்து ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் தான் இருக்கும் அதாவது வெறும் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் தான் ஜி சைனாவோட ஜிடிபி கம்மியாகும் அப்படின்னு வந்து இப்போ சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க லாஸ்ட் வீக் த எம்எஃப் ஸ்லாஷ்டு சைனஸ் ஃபோர்காஸ்ட் க்ரோத் ஆஃப் ஒன் பாயிண்ட் டூ பர்சன்ட் சைட்டிங் டேட்டா ஆன் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் ரீட்டைல் சேல்ஸ் அண்ட் ஃபிக்ஸ்டு அசட் இன்வெஸ்ட்மெண்ட் தட் இட் செட் சஜஸ்டட் அ கன்ட்ராக்ஷன் ஆஃப் அபவுட் எயிட் பெர்சன்ட் இந்த ஃபஸ்ட் குவாட்டர் ஸோ ஐஎம்எஃப் வந்து சைனாவோட ஃபோர்காஸ்ட் வந்து சைனோட வளர்ச்சி வந்து ஒன் பாயிண்ட் டூ பர்சன்ட் தான் இருக்கும் அப்படின்னு வந்து கம்மி பண்ணியிருக்காங்க எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் ஏன்னா அவங்களும் வந்து லாக்டவுனில் ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் இருந்தாங்கள ஸோ அதனால் கம்மியாகும்ல ஸோ அந்த இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அதுக்கப்புறம் ரீட்டை சேல்ஸ் ஃபிக்ஸ்டு அசட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டு அதுக்கப்புறம் மெஷினரிஸ் இந்த மாதிரி இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் வந்து ஃபிக்ஸ்ட் அசெட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிம்பாங்க ஸோ இந்த டேட்டாவெலாம் வச்சு சைனாவோட க்ரோத் வந்து ஒன் பாயிண்ட் டூ பர்சன்ட் தான் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது போன ஃபஸ்ட்டு குவார்ட்டரோட எயிட் பர்சன்ட் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க சைனா ரிப்போர்ட்டோட சிக்ஸ் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு குவார்டர் கண்ட்ராக்ஷன் ஸோ ஃபஸ்ட்டு குவார்டரில் வந்து சைனா வந்து சிக்ஸ் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் வந்து க்ரோத் வந்து கம்மியாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க

ரெஸ்ட் ஆஃப் த இயர் இதுக்கப்புறம் வர வருஷத்தில் சைனா வந்து ஒரு திருப்பி வந்து ரீபவுண்ட் ஆகும் திருப்பி வந்து நிமிர்ந்து எழுந்து நிற்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆன் இண்டியா த ஐஎம்எஸ் கட் இட்ஸ் ப்ரொஜெக்ஷன் ஃபார் க்ரோத் இந்த ஃபிஸிக்கல் இயர் தட் ஸ்டார்ட் ஆன் ஏப்ரல் ஒன் ஃப்ரம் ஜனவரிஸ் ஃபைவ் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் ஒன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் ஸோ இந்தியா வந்து இந்த வளர்ச்சி விகிதத்தை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க ஜனவரியில் வந்து என்ன சொல்ல என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியோட வளர்ச்சி வந்து ஃபைவ் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் வந்து இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் இப்போ ஏப்ரல் ஒன் அன்னைக்கு ஒன் பாயிண்ட் நைன் பர்சென்ட் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க திஸ் அகைன் அப்பேர்ஸ் ப்ரெடிக்கேட்டட் ஆ இந்த ஃபண்ட்ஸ் பேஸின்ஸ் நேரியா தட் அசியம்ஸ் தட் த பேண்டமிக் குட் ஃபேட் இந்த செகண்ட் ஆஃப் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அலவிங் கன்டென்மெண்ட் எஃபெட்ஸ் டு பி அன் அண்ட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி டு நார்மலைஸ் ஸோ பிரெடிக்கேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவிக்கிறது சொல்கிறது அப்படின்னு சொல்லும் அதுதான் அன்பவுண்ட் அப்படின்னு பார்த்தா தளர்த்துறது அப்படின்னு சொல்ல முடியாதான் ஸோ இது எந்த விஷ் விதத்தில் வந்து ஐஎம்எஃப் வந்து அதாவது இந்தியாவோட குரோத் ரேட் வந்து ஒன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பேஸ்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேண்டமிக் வந்து இயரோட செகண்ட் ஆஃப் லட்சு அதாவது ஜூலைக்கு அப்புறம் வந்து இந்த கண்டெய்ன்மெஷன் இந்த ஊரடங்கு உத்தரவு இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து தளர்த்தினதுக்கு அப்புறமா பொருளாதார நடவடிக்கைகள் வந்து சீராயிரும் நார்மல் நிலைமைக்கு வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து ஒன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் இருக்கும் அப்படின்னு வந்து யோகிச்சுருக்காங்க கன்ஃபார்மாக சொல்லலை அப்படிங்கிறாங்க

சில திட்டத்தெல்லாம் கொண்டு வந்தால் தான் அந்த திட்டங்கள் மூலியமாக தான் அந்த ஒன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் க்ரோத் வலிமை வறுமை ஒழிய நார்மலாக வராது நம்ம எடுக்கிற அந்த பாலிசியை பொறுத்து இருக்குது அப்படிங்கிறாங்க

ப்ரூன் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா குறைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான் ஸோ இப்போ ஃபிஸ்கால் கன்சர்வேட்டிசம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம கடனெலாம் ஜாஸ்தியாச்சு அப்படின்னா ஆர்பிஐ வந்து என்ன பண்ணும் நான் ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு டேக்ஸ்லாம் அதிகமாக போடும்ல ஸோ இப்போ வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போதைக்கு பண்ண முடியாது ஆல்ரெடி எக்கனாமி ரொம்ப மோசமாக இருக்குது இப்போ டேக்ஸில் நிறையா போட்டாங்க இல்லை வந்து அந்த ரெப்போ ரேட்லாம் அதிகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்னும் வந்து பிரச்சனையாகிடும் அதனால் அந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் வந்து இப்போதை கைவிட்டணும் அதே மாதிரி ஐஎம்எஃப் ஓட சீஃப் எக்கனாமிக்ஸ் கீதா கோபிநாத் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசீஸ் வந்து கட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அதுக்கு தகு அதை வந்து ஊக்குவிக்கும் விதமாக நம்ம பொருளாதாரத்தை ஊக்கு தூண்டுற விதமாக சில நடவடிக்கைகளை எடுக்கணும் சில திட்டங்கள்லாம் கொண்டு வரணும் அதே மாதிரி வந்து இதுக்கு முன்னாடி கிரேட் டிப்ரெஷன் நைன்டீன் தேர்ட்டியில் வந்து ஒரு தப்பு பண்ணாங்க அதாவது இந்த கண்டெய்ன்மெண்ட் அதாவது இந்த இந்த டிசீஸ் வந்து இரு இருக்கிறப்பயே வந்து ப்ரீமெச்சு முன்கூட்டியே வந்து சில நடவடிக்கைலாம் எடுத்துட்டாங்க அதாவது டிப்ரெஷன் முடியறதுக்கு முன்னாடி அதை வந்து கொ நம்ம பொருளாதாரத்தை வந்து பாதிப்பை வந்து கம்மி பண்ணுறதுக்கு சில நடவடிக்கைகளை முன்கூட்டியே எடுத்துட்டாங்க அவசரப்பட்டு முன்கூட்டியே எடுத்துட்டாங்க ஸோ அந்த தப்பை இப்போ பண்ணக்கூடாது அதனால் இந்த டிஸ் டிசீஸ் வந்து ஓரளவுக்கு வந்து கட்டுக்குள்ளே வர்ற வரைக்கும் பொறுமையாக இருந்து அதுக்கப்புறம் நம்ம என்ன நடவடிக்கைகள் பொருளாதாரத்தை காப்பாற்றுறதுக்கு என்ன நடவடிக்கைகள் இருக்குமோ அதை வந்து அப்புறமா எடுக்கணும் முன்கூட்டியே எடுத்து முன்கூட்டியே எடுத்துட்டோன்னா வந்து இன்னும் பிரச்சனை ஜாஸ்தியாகிடும் அதனால் டைம் பார்த்து கரெக்டாக எடுக்கணும் அப்படிங்கிறாங்க கீதா கோபிநாத் இன் திஸ் context, India's fiscal மெஷர்ஸ் பேல் இன் terms ஆஃப் scale when compared வித் what செவரல் அதர் நேஷன்ஸ் have அண்டர் டேக்கன் பேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பலவீன இல்லை குறையிறது அப்படின்னு சொல்லுவாங்களா தான் ஸோ இந்த விஷயத்தில் பார்க்கும்போது இந்தியாவோட நடவடிக்கைகள்லாம் வந்து இந்த ஸ்டிம்லஸ் பேக்கேஜ் இந்த மாதிரி சில நடவடிக்கைகள்லாம் இருக்குது பார்த்திங்களா அது வந்து மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக ரொம்ப பலவீனமாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க

நம்ம நாட்டில் இன்ஃபார்மல் செக்டார் தான் ஜாஸ்தி அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு காய்கறி விற்கிறவங்க அதுக்கப்புறம் வந்து தனியாக வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஸோ இந்த மாதிரி ஆட்கள் தான் நம்ம இந்தியாவில் வந்து ஜாஸ்தி ஸோ இவங்க தான் வந்து இன்ஃபார்மல் செக்டார் தான் இந்தியாவோட பொருளாதாரத்தோட ஒரு பேக் போன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்தியாவில் வந்து அந்த இன்ஃபார்மல் செக்டார் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இந்த கிட்டத்தட்ட ஒரு மாதமாக இந்த லாக்டவுன் இருக்குது ஸோ இந்த நெருக்கடியான க்ளோஸ் பண்ணியிருக்காங்களே ஸோ வந்து அவங்கள க்ளோஸ் பண்ணியிருக்காங்களே ஸோ அவங்களுக்கு வந்து நிறையா வந்து நெருக்கடியான சூழ்நிலை இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து எதிர்பார்த்து சென்டர் வந்து அதாவது இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இதை வந்து ஊக்குவிக்கும் விதமாக இதுக்கு வந்து ஒரு கணிசமாக முக்கியத்துவம் கொடுத்து இதை இந்த பொருளா அவங்களோட இன்ஃபார்மன் செக்டாரோட பொருளாதாரத்தை வந்து மனசில் வச்சுக்கிட்டு அவங்களோட பொருளாதாரத்தை தூண்டுற விதமாக சில நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்போ தான் அதாவது அப்போ அது அதுக்கு தகுந்த மாதிரி நிவாரண நிதி அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி சில பாலிசி திட்டம்லாம் கொண்டு வரணும் அப்போ தான் எக்கனாமிக் பொருளாதாரம் வந்து நார்மல் நிலைக்கு வர்றப்ப அவங்க வந்து எழுந்து ஓடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் தான் லெக் ஸ்டூரன் அப்படின்னா எழுந்து ஓடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லை அப்படின்னா இப்போ இப்போ வந்து அவங்க பிரச்சனை இருக்காங்க இதுக்கப்புறம் வந்து எக்கனாமி நல்லா ஆனதுக்கப்புறம் கூட அவங்க வந்து இப்போ நம்ம கரெக்டாக நிவாரண நிதியெல்லாம் கொடுக்காமல் இருந்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து எக்கனாமி வந்து நார்மல் ஆனதுக்கப்புறமா அவங்களோட நிலைமை வந்து இன்னும் மோசமாக தான் ஆகும் அதனால் அவங்களுக்கு தேவையான ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மனசில் வச்சு கரெக்டாக எடுக்கணும் பாலிசி வந்து கரெக்டாக மேக் பண்ணணும் அப்படிங்கிறாங்க ஸோ இந்த ஆட்டிலோட ஓவர்வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் the IMF's revised இந்தியா மஸ்ட் must adopt தட் அவர்ட் avert the கேஸ் case scenario. அவர்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா தவிர்க்கிறது ப்ரிவெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம் அம்தான் ஸோ ஐஎம்எஃப் வந்து இந்த க்ரோத் ரேட்டை வந்து ஒன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் வந்து க ஃபைவ் பாயிண்ட் 1.9% ஒன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க ஸோ இந்தியா வந்து அதுக்கு தகுந்த மாதிரி சில திட்டங்கள் கொண்டு வரணும் அப்போ தான் நம்ம இன்னொரு மோசமான நிலைக்கு வந்து போகிறத தவிர்க்க முடியும் அப்படிங்கிறாங்க ஸோ இத்தா மக்கள் இந்த செகண்ட் எடிட்டோரியில் கீழே அந்த லிங்க் கொடுத்துருக்க வேர்ட்ஸ் தமிழ் மீனிங்கோடு இருக்கும் ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்